மீனா ராஜிய ஒதுக்கி தங்கமயிலோட கூட்டணி போட்ட கோமதி ஓவரா பொங்கி எழுற பாண்டியனோட மகன்கள். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே தம்பிகள் கிட்ட எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எதுவுமே பேசி சண்டை போடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொன்ன விஷயத்துக்கு திருப்பி பதிலளிக்கிற விதமா நம்ம கிட்ட எதுவும் ஏன் அப்படின்னா, ராஜி நமக்கு தெரியாமல் எடுத்த இந்த டியூஷன் விவகாரம் தான் இப்போ பெரிய அளவில் அப்பாவோட மனசை பாதிச்சிருக்குது. ராஜியும் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாததுனால திருப்பி பதில் பேச முடியாமல் அவங்க முன்னாடியும் நம்ம எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கும்படியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே வழக்கம் போலவே செந்திலண்டு கதிர் இதுக்கெல்லாம் காரணம் ராஜியோ மீனாவை தான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பேசிடுறாங்க. இதை தொடர்ந்து மீனா அண்டு ராஜி சோகமாக இருக்கும்போது எப்படியாச்சும் அத்தை கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா அப்பப்போ கோமதி கிட்ட பேசி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் கோமதி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மன்னிக்கிறதா இல்லை, ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு நம்பியிருந்தேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னையுமே ஏமாத்தி நீங்கள் செஞ்ச காரியம் எந்த அளவுக்கு இப்போ போய் நிற்குது பார்த்தீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மாமா ஆரம்பத்திலேயே டியூஷன் எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அது கூட புரியாமல் இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மீனாவையும் ராஜியையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நகையை திருப்பி கொடுக்குற விதமாக லாக்கரில் போயிட்டு பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லும்போது மீனா, நீங்கள் தனியாக போக வேண்டாம், நானும் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி, யாரும் என் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் தங்கமயில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு கோமதியும் தங்கமயிலும் கிளம்பி போகிறாங்க. மறுபடியும் சோகமான மீனாவை ராஜியும் வீட்டுக்குள்ளேயே கடுப்பாக இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போது அங்கே வந்த கதிர்கிட்ட ராஜி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கதிர் எதுவுமே கேட்காதபடி கோவமாக போயிடுறாரு. அதுக்கப்புறமா ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டே கோவிலுக்கு போகும்போது ராஜி, செந்தில் மாமா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனா, செந்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்கிட்ட எந்த கோவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ராஜியோட மனசை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு வரும்போது செந்தில் எதேர்ச்சியாக அங்கே வராரு. இவங்க வர்றதை பார்த்ததும் செந்தில் கண்டுக்காமல் போயிடுறாரு. உடனே ராஜி, அப்படின்னா இன்னும் செந்தில் மாமாவும் உங்ககிட்ட பேசலை, கோவமாக தான் இருக்கிறாரா, எனக்காக தான் நீங்கள் பொய் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனா, இவங்க எல்லாம் எப்போதுமே மாறவே மாட்டாங்க, அவங்களுக்காக நாம் இந்த அளவுக்கு மாறியிருக்கோம் அப்படிங்கிறது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாதானப்படுத்தி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி செந்திலாண்டு கதிர் பொண்டாட்டி மேலே கோவமாக இருக்கிறதுனால மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் ஓவராக பொங்கி எழுவுறாங்க. அதுலேயும் இந்த கோமதி பார்த்தீங்கன்னா மீனாண்டு ராஜியை ஒதுக்குற அளவுக்கு தங்கம்மையோட கூட்டணி போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தான் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி எழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.